வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஃபேவரட்டான கோவில் புளியோதரை வீட்லேயே செய்யலாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம். இதையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். 5 வரமிளகாய், 8 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக தான் போடுறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் கருப்பெள்ளு, இதையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பவுடர் தான் புளியோதரைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. இப்போ தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயும் ஆயிலும் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, 7-8 வரமிளகாய், 8 பல் பூண்டு, 1/4 கப் கள்ளமுத்து, 1 ஸ்பூன் எள், 1/2 மூடி கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு 1/4 கிலோ புளி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இந்த புளியோதரைக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் எச்சா போடணும், அதனால தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். நம்ம ஊற்றின ஆயில் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஆயிலு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். பவுடர் போட்டதுமே கமகமன்னு வாசமாக இருக்குது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். புளியோதரைக்கு தேவையான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கிளறி விட்டு மேலால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த புளி குழம்பில் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லெண்ணெய் விடலாம். பாதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாதியில் தான் இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். பச்சரிசி சாதம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவில்களில் பச்சரிசி சாதத்தில் தான் பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க, அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த புளியோதரையை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.